அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுறவங்க எல்லோருடைய கஷ்டங்களும் குறைகளும் தீரணும்னு எங்கள் குழு சார்பாக நாங்கள் கூட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டே தாங்க இருக்கோம். கூடவே நம்ம சேனலில் வரக்கூடிய எளிய வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்களையும் முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறும். மகாலய அமாவாசை வழிபாடு குறித்து ஏற்கனவே நான் ரெண்டு வீடியோ போட்டாச்சுங்க. பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8:34 அப்படிங்கும்போது சூரிய கிரகணம் வந்து தொடங்குதுங்க. இது என்னதான் இந்தியாவில் அவ்வளவா தெரியாது அப்படின்னாலும் கூட அதனுடைய தாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இருக்க தாங்க செய்யும். அதனால கிரகணத்தப்போ என்னென்னவெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் கிரகணம் முடிந்த பிறகு அவசியம் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறது குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். அதனுடைய லிங்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள். இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மகாலய அமாவாசை, சரிங்களா. சும்மாவே வந்து அமாவாசை நாள் அன்னைக்கு நம்ம கண் திருஷ்டி எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி சூரிய கிரகணமும் வருதுங்க. இப்படி எல்லாமே சேர்ந்திருக்கிற அற்புதமான நாளில் நமக்காகட்டும் நம் குடும்பத்திற்காகட்டும் கண் திருஷ்டி எடுப்பதற்குண்டான ஒரு பவர்ஃபுல்லான முறையை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நான் இது எப்போவுமே ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தடு, ரிசல்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குதுங்க. ஒவ்வொரு அமாவாசை திதியிலையும் நான் இது போல தான் வந்துட்டு செய்வேன். இன்னைக்கு இன்னும் இரவு நேரம் ஆகலை அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் கூட செஞ்சு காட்ட முடியலை, இல்லைன்னா நான் வீடியோவாகவே செஞ்சு காட்டிடுவேன். ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கண் திருஷ்டி எடுக்கும் முறைன்னே இதை சொல்லலாங்க. நிச்சயமாக இன்னைக்கு நீங்கள் செய்யுங்க. எப்போ செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா வந்துட்டு செய்யுங்க. அப்போ வந்து நல்ல ஒரு சக்தி வந்து கிடைக்கும். அதாவது 8:30 மேலே வந்துட்டு நீங்கள் கண் திருஷ்டி எடுக்கிறதுக்கு துவங்குங்க. இப்போ யாராவது உங்கள் வீட்டில் வேலைக்கு போயிருந்தாங்க அப்படின்னாலும் அந்த டைமில் வந்து அவங்களும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி திருஷ்டி சுற்றி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 8:30 மேலே நீங்கள் தூங்குவதற்கு முன்னாடி எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 12 மணிக்கு முன்னாடி நீங்கள் இந்த திருஷ்டி எடுத்துருங்க. ஏன்னா இன்றைக்கி வீக்கெண்டுங்கிறதுனால நிறைய நேரம் வந்து முழிச்சிட்டு இருப்பீங்க, டிவி பார்த்துட்ருக்கலாம். இருந்தாலும் இந்த அமாவாசை திதின்னு பார்க்கும்போது 11:30 அப்படிங்கும்போது வந்து முடியுது. அதனால் நம்ம அதுக்கு முன்னாடியே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து 8:30 மேலே 11 மணிக்குள்ளே கண் திருஷ்டி வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 எலுமிச்சம்பழங்க. இந்த எலுமிச்சம்பழம் மற்றும் நீர் பூசணிக்காய் பயன்படுத்தி கண் திருஷ்டி எடுக்கும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். ஏன்னா உயிர் சக்தி கொண்ட காய் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 காய்களையுமே நம்ம வந்து சொல்லலாம். அதனால தான் எப்பவுமே திருஷ்டி எடுக்கும்போது நீர் பூசணி அல்லது எலுமிச்சம்பழத்தை வந்துட்டு தேர்வு செய்வாங்க. நாம ஏதாவது மந்திரம் சொல்லணும் அப்படின்னாலும் கூட அந்த மந்திரத்தை கிரகிச்சுக்கும் தன்மை அப்படிங்கிறது எலுமிச்சம்பழத்துக்கு உண்டு. அதனாலதான் எலுமிச்சம்பழத்தை கையில வச்சுட்டு நம்ம எந்த மந்திரம் சொன்னாலும் அது அப்படியே வந்து பலன் கொடுக்கும். இந்த எலுமிச்சம்பழத்தை தேவகனி அப்படின்னும் வந்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக்கணுங்க. இந்த எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா நல்ல புதிதாய் வந்து வாங்கிக்கோங்க. புள்ளிகள் எல்லாம் இல்லாம நல்லதா பார்த்து எடுத்துக்கோங்க, நல்ல ஃப்ரெஷ்ஷானதா பார்த்து எடுத்துக்கோங்க. அதன் பிறகு இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க சரி பாதி வந்து வெட்டியும் பயன்படுத்தலாம், அல்லது குறுக்கு வெட்டா வெட்டினீங்க அப்படின்னா அது 4 துண்டுகளாக வரும், அந்த மாதிரியும் வந்து நீங்க பயன்படுத்தலாம். அதாவது திசைக்கு ஒன்றா நீங்க சுத்தி போடுவதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்க குறுக்க ஒரு கட் பண்ணுங்க, அடுத்து மறுபடியும் அதை இன்னொரு கட் பண்ணீங்கன்னா 4 பிரிவா வந்து பிரிஞ்சிடும். அதன் பிறகு கண் திருஷ்டி எடுத்துட்டு இதை 4 திசையிலையும் ஒவ்வொரு பீஸா தூக்கி போட்டுடலாம். ஒரு சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடுவதற்கு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து விடமாட்டாங்க. அதனால நம்ம நிலைவாசல் கிட்டேயே நம்ம வச்சுக்கிறது அல்லது கேட்டு கிட்ட வச்சுக்கிறது அப்படிங்கிறது யாருக்கும் எந்த விதத்திலையும் துன்பம் தரக்கூடியதா இருக்காது. அதனால நம்ம அது மாதிரியும் கூட பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுடைய விருப்பம், ஆனால் மெத்தட் வந்து இதுதான். இப்போ நான் எப்படி பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா இதை சரிபாதியாக வந்து கட் பண்ணிக்கணுங்க. அதன் பிறகு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரே ஒரு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அந்த கல்லுப்பு எடுத்து இந்த சரிபாதி வச்சிருந்தோம் இல்லையா, அதுல ஒரு கல்லுப்பு வைங்க, இன்னொரு பாதியில இன்னொரு கல்லுப்பு வந்து வைங்க. அதே போல இந்த பாதியில ஒரே ஒரு கிராம்பு வைங்க. இந்த கிராம்பு பார்த்தீங்கன்னா நல்ல மொட்டல்ல இருக்கிற மாதிரி பார்த்து வைங்க, மேல அந்த மொட்டு மாதிரி இல்லாததை வைக்காதீங்க. ஏன்னா அப்போ வச்சிங்க அப்படின்னா அதுக்கு எந்த பலனும் கிடைக்காது. அதனால மொட்டோட இருக்கிற மாதிரி பார்த்து இந்த கிராம்பை வந்து அதுல சொருகி வைங்க.
அதே போல் இந்த பக்கம் இருக்கு இல்லையா இன்னொரு எலுமிச்சம்பழம் சரிபாதி, அதுலேயும் இதே போல் சொருகி வைங்க. அடுத்து ஒரே ஒரு மிளகு, கருமிளகு, ஒரு மிளகு இந்த பாதியிலையும் இன்னொரு மிளகு அந்த பாதியிலையும் வந்து வச்சிடுறீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, சரிபாதியாக கட் பண்ணி வச்சுருப்போம். அதில் இந்த பாதியில் ஒரு கல்லுப்பு, ஒரு கிராம்பு, ஒரு மிளகு இருக்கும். அதே போல் இன்னொரு பாதியிலையும் கல்லுப்பு, கிராம்பு, மிளகு இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மேலே வச்சுருக்கிற இந்த மூன்று பொருட்களும் தெரியாத மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குங்குமம் இருக்கு இல்லையா, அந்த குங்குமத்தை வச்சு நீங்கள் நல்லா வந்து கவர் பண்ணிடுறீங்க. அதாவது இந்த மூன்று பொருட்கள் மட்டும் வெளியில் தெரியாத மாதிரி இருக்கணும். அந்த உப்பு, கிராம்பு, மிளகு மூணும் தெரியாத மாதிரி இருக்கணும். இப்போ ரெண்டு பக்கத்துக்கும் நீங்கள் குங்குமம் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் உள்ள அத்தனை உறுப்பினர்களையும் கூப்பிட்டு, உங்கள் வீட்டில் இப்போ மூத்தவங்க நீங்கள் தான் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கண் திருஷ்டி வந்து எடுக்கலாம். இல்லை உங்களுக்கும் வயதில் மூத்தவங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க, உங்கள் மாமியார், அம்மா எல்லாம் இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்து இந்த திருஷ்டி எடுக்கிறது நல்லது. இப்போ எல்லாரையும் உங்கள் வீட்டில் உட்கார வச்சு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி அவங்கள வந்து அமர வைங்க. அதன் பிறகு இடதுபுறமாக மூன்று முறையும் வலதுபுறமாக மூன்று முறையும் மேலிருந்து கீழாக மூன்று முறையும் வந்து நீங்கள் கண் திருஷ்டி எடுக்கணும். எல்லாரையும் ஒட்டுக்காக உட்கார வச்சு நீங்கள் இது மாதிரி பண்ணிடுங்க. அதன் பிறகு உங்களுக்கும் அதே போல் வந்து பண்ணிவிட்டு இதை நம்ம நாலு துண்டாக கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம முன்பே சொன்ன மாதிரி திசைக்கு ஒன்றா பிச்சு போட்டுருங்க. இல்லை நம்ம வீட்டு நிலைவாசலில் தான் வைக்கிறோம், கேட்டுக்கிட்ட தான் வைக்கிறோம் அப்படின்னா சரிப்பதியே பிரித்து வச்சு மேலே எலுமிச்சம்பழம் இதை இந்த பக்கம் ஒன்றும் அந்த பக்கம் ஒன்றுமா நீங்கள் வச்சுட்டு வந்துடுங்க. இதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்குமே கண் திருஷ்டினால் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. மேலும் உங்கள் வீட்டிற்கு நேர்மறை சக்தி வந்து அதிகரிக்கும். எதிர்மறை சக்தி அப்படிங்கிறது நிலைவாசல் படியை தாண்டி கூட உள்ள போகாது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு செய்கிறோம். சாதாரண நாட்களில் செய்வதை காட்டிலும் அமாவாசை தீதி அன்னைக்கு செய்வது அப்படிங்கிறது மிக சிறந்த பலன்களை தரும். அதுவும் கிரகணம் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நம்ம செய்வதும் ரொம்ப ரொம்ப நல்ல பலனை வந்து தரும். அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இப்போ எங்கள் வீட்டில் நான் மாதவிடாய் சமயத்தில் இருக்கேன், நான் கண் திருஷ்டி எடுக்கலாமா அப்படின்ட்டு தாராளமாக வந்து எடுக்கலாம். ஏன்னா இதை நம்ம பூஜை அறையில் போயிட்டு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் ஹாலில் அமர வச்சு தானே எல்லாத்துக்கும் சுற்றி போட போகிறீங்க. அதனால் நீங்கள் பீரியட்ஸை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, தாராளமாக வந்து கண் திருஷ்டி எடுக்கலாம். அதே போல் இன்னும் ஒரு சந்தேகமும் வந்து வரலாம், எங்கள் வீட்டில் நாங்கள் ஆண்கள் தான் இருக்கோம், நாங்கள் வந்து எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வந்துட்டு ஆண்களும் இந்த கண் திருஷ்டியை வந்து எடுக்கலாம். அடுத்து இந்த நிலைவாசல் கிட்ட வச்சு இந்த மிளைய எலுமிச்சம்பழம் இது வந்து ஒரு வாரம் கழித்து நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. ஏன்னா இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய தன்மை வந்து மாறி இருக்கும். ஃபுல்லாக நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் இழுத்து வச்சுருக்கிறதுனால இது நல்லா வாடி வதங்கின மாதிரி ஆயிருக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு செவ்வாய்க்கிழமைனாலோ வெள்ளிக்கிழமைனாலோ அல்லது அமாவாசை நாள்லேயோ நீங்கள் இதே போல் வந்துட்டு செய்யலாம். நான் எப்போ அமாவாசை நாளில் தான் இந்த கண் திருஷ்டி வந்து எடுக்கிறத வழக்கமாக வச்சுட்ருக்கேன், நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.